எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பள்ளிக்கரையில் இருக்க ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் இருக்கோம். உங்களுக்கு எதனா ஒரு கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கணும், அதாவது கிளாஸ் மக்கு, கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸு, இல்லை கிளாஸில் பவுல், இந்த மாதிரி எது வாங்கினாலும் சரி, இல்லை செராமிக்கில் எதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் தாராளமாக ஜெயச்சந்திரன் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது நான் சும்மா வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலேயே நான் நிறைய இடத்துல பார்த்தேன். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தேன், ப்ரைஸ் இங்கே ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, அதே சமயம் குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ அவ்வளோ வெயிட்டான ஒரு கிளாஸ் எப்படி இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, பட் ஆனால் உண்மையிலேயே நல்ல குவாலிட்டி, ரொம்ப கம்மியான பிரைஸ், டிசைனும் தாறுமாறாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸான திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே லைனாக ஒரே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்களா, இங்கே தாராளமாக வந்து வாங்கலாம். இங்கே வந்துட்டு மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது, அதில் 3rd ஃப்ளோர் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன், அதாவது கிச்சன் அக்சசரிஸ். ஸோ கிச்சன் தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே இருக்குது. அதே சமயம் இதே இடத்துலையே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போனீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸும் இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு நான் நிறைய கிச்சன் யூட்டன்சில்ஸ் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் தான் இன்றைக்கி ஃபுல்லாக காமிக்க போகிறேன் வித் ப்ரைஸோட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் காமிக்க போகிற திங்ஸ் எல்லாமே அவ்வளோ க்யூட்டான திங்ஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கடைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானும் தட்டிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்துலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே அடிக்க வச்சிருப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24 rupees தான். கண்டிப்பாக இது 150 to 200 grams வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி கேப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்டிட்டான கேப்பு, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நல்ல வெயிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசு, கண்டிப்பாக ஒரு 250 grams ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸில் நட்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்ல ஒரு ஆட்டிட்டான மொழி, செம்ம க்யூட்டாக இருக்குது, வெயிட்டுமே பயங்கரமாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85 rupees. கண்டிப்பாக இது ஒரு 1/2 kg மேலவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு அதுக்குமே கொஞ்சம் பெருசு, கண்டிப்பாக இது 1 to 1.5 kg ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் இது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம வாங்கிட்டு போய் கிச்சனில் வச்சுன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும், கிச்சனே அவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சா. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல இந்த ஜெயச்சந்திரன்ல, இப்போ வந்துட்டு ஒரு புது கலெக்ஷன் நினைக்கிறேன். இந்த ஆயில் டிஸ்பென்சர் அதுலேயே வந்துட்டு ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லையா அந்த மாடல் ஒன்று இருக்குது, நம்ம ஆயில் ஊற்றுவோம் இல்லையா அந்த மாடலும் இருக்குது, அது கூடவே ஆயில் ஊற்றுறதுக்கு அந்த பொனல் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அதுவுமே நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க, கேப்புமே எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அதே மாடல் தான், பட் ஆனால் நம்ம ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல, நம்ம எப்பயுமே ஆயில் ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 436. இதுதான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ்லேயே காஸ்ட்லியான ஐட்டம்ஸ், ஏன்னா கிளாஸாக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப நியூ கலெக்ஷன் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதுவுமே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு டீ இல்லை காஃபி மக் மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டார் சம்கீஸ்லாம் உள்ளே போட்டு கீழே கொட்டுற மாதிரிலாம் இல்லை, ஆனால் நம்ம குடிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஜிகு ஜிகுன்னு செம்மையாக இருக்கும் போல் பார்க்கறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 298. இது கண்டிப்பாக எதுக்காச்சும் ஒன்று கிஃப்ட் பண்ணணும், இல்லை பர்த்டே கிஃப்ட் இல்லை வெட்டிங் கிஃப்ட் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணால் அவ்வளோ கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கிட்ஸுக்கான கலெக்ஷன், அதாவது அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைனா ஜூஸ் குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஜார், அது மிக்கி மவுஸ் காதெல்லாம் வச்சு க்யூட்டாக இருக்கிறதால ரொம்பவே லைக் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. அதே சமயம் அந்த டியூப் வந்துட்டு எடுக்கவே முடியாது வெளியில், ஸோ அவ்வளோ ஈஸியாக அவங்க எடுத்து த்ரோ பண்ண முடியாது, அது கண்டிப்பாக அதுக்குள்ளேயே தான் இருக்கும், ஸோ எங்கேயும் மிஸ்ஸும் ஆகாது, ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டீ கப் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே 3 holder மாதிரி கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, அந்த டீ கப்பே ஹோல்ட் பண்ணுற மாதிரி டிசைனுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கான ஒரு கிளாஸ் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இதுவுமே நல்ல ஒரு டீ கப் தான், இதெல்லாம் 45 rupees 40 rupees இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்துட்டு குட்டியாக ஷார்ட்ஸ் கிளாஸ், இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 rupees. எல்லாமே க்யூட்டாக இருக்குது இந்த திங்ஸ்லாம். இந்த ஜார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு, கண்டிப்பாக ஒரு 250 ml மேலே பிடிக்கும், அதுவும் அது தூக்கவே முடியலனால அவ்வளோ வெயிட்டு. அதுவும் இல்லாமல் அதை சுற்றி வேறு டிசைன், பயங்கரமான டிசைன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 rupees. தாராளமாக வாங்கலாம், ஜூஸ் இல்லைனா மில்க் ஷேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதை வச்சு சர்வ் பண்ணலாம், கெஸ்ட் வந்தாலும் சரி இல்லை வீட்டில் நமக்குமே சரி. இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஸ் டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா 40 rupees 75 rupees, அதுவும் நல்ல டிசைனோடு இருக்குது, இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்க இல்லை நம்மளே கூட வீட்டில்
அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் சர்விங் கிளாஸா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீதி இருக்க டிசைன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஓவரலா காமிச்சிடறேன். என்னால எல்லாத்தையும் எடுத்து காமிக்க முடியல, பட் எல்லா டிசைன்லயும் ஒவ்வொரு கப்பாச்சும் நான் எடுத்து வீடியோல காமிச்சிருப்பேன். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா இந்த மாடல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த காஃபி மக்ல காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இது தண்ணி குடிக்கிற கப், இது இதுவுமே சூப்பரா இருக்கு இந்த கிளாஸ் பாக்குறதுக்கு. இதுலயுமே நிறைய சம்கீஸ் எல்லாம் போட்டு அழகாக ரொட்டேட் பண்ணி பண்ணி அப்படியே சம்கி ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு கிளாஸே அப்படியே பல பல பலன் இருக்கு. உண்மையிலே சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அது இது வந்துட்டு இந்த ஃபலோட எல்லாம் சாப்பிட்டோம் அந்த மாதிரி ஒரு லாங் கிளாஸ், இது சூப்பரா இருக்கு. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 125, அதுவுமே ரொம்ப கம்மி தான். இது வந்துட்டு பயங்கரமா இருக்கு இந்த மக்கு, அவ்வளோ பெரிய ஜார் இது. நிஜமாலுமே சொல்றேன், என்னால அதை தூக்கவே முடியல. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 155. இதுல நல்ல ஒரு மில்க் ஷேக் இல்லா ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா பேர் தெரியல, ஆனா பாக்குறதுக்கு என்னமோ அவ்வளோ கிளாஸா இருக்கு, பயங்கர லுக்கா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 98 ருபீஸ். இதுவுமே நல்ல ஒரு பெரிய ஜூஸ் ஜார். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 120 ருபீஸ். இதுவுமே சம வெயிட். இதுவும் கண்டிப்பா 250 ml மேலேயே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபிஷ் பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது ஃபிஷ் மாதிரிலாம் ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அவ்வளோ கிளாஸாக இருக்குது. இது ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இல்லைனா டீ குடிக்கிறதான்னு தெரியல, பட் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலுமே நல்லாயிருக்கு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ். இது வந்துட்டு ஐஸ்கிரீம் பவுல், இது கிளாஸாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்குது. இதே மாதிரி கிளாஸ்டாக நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், அதே தான், பட் ஆனால் அதுலேயே வேறு டிசைன் இது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ். இதெல்லாம் வந்துட்டு லைட் வெயிட்டான கிளாஸ், இது தண்ணி குடிக்கிறது தான் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 45 ருபீஸ். ரொம்ப லைட் வெயிட்டான கிளாஸ் இது, இதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். இதில் வந்துட்டு நல்ல ஒரு வெயிட்டான பெரிய ஜார் இது. இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாட்டம் தான் செம்ம வெயிட் அதில். அடுத்து இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்குமே பேர் தெரியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். இதுவுமே சூப்பராக இருக்குது, நீங்கள் ஐஸ்கிரீம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாடல் கிளாஸ் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன், சின்னதாக இருக்கும். அது வந்து 98 ருபீஸ்னு காமிச்சேன். இது வந்துட்டு அதுலேயே கொஞ்சம் பெருசு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115. இந்த கிளாஸ் கப்பை பார்த்தீங்கன்னா இது தண்ணி குடிக்கிறதுக்கு தான். இதுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வலிக்கிட்டு விழாமல் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிறதால நம்ம ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு இது வாங்கி வைக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி கிளாஸில் ஃப்ரூட் ஸ்டோரேஜ் பால் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலையுமே எத்தனை டிசைன்ஸ் இருக்குது, நான் எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது ஃபென்டாஸ்டிக் தான். இது வந்துட்டு ரொம்ப பெரிய பவுல் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ். கண்டிப்பாக இது 2 kg இல்லை 3 kgக்கு மேலேயே நம்ம இதில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு வெயிட்டு. ஸோ எவ்வளோ வெயிட்னாலும் இது கண்டிப்பாக இது ஹோல்ட் பண்ணும். இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் கம்மியான டிசைன் நினைக்கிறேன், ஏன்னா மற்றதெல்லாம் வேறு வேறு டிசைன்ஸில் இருக்குது, இது மட்டும் தான் கொஞ்சம் நார்மலான டிசைனில் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி பவுல்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா 490 ப்ரைஸ் போட்டிருக்காங்க, அதுவுமே சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பட் இது என்ன வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு. அதோட ப்ரைஸ் வந்து 398. இது வந்துட்டு கொஞ்சம் சின்ன பவுல் தான், அதாவது சின்னதுனால் நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சது கொஞ்சம் சின்னது. இதோட பிரைஸ்மே 398, பட் இது குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வைடு தான் கம்மி, மற்றபடி ஹைட் அதிகம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550, அதுவுமே செம வெயிட்டு. இது வந்துட்டு நான் சொன்ன அந்த ஆயில் டிஸ்பென்சர் பின்னாடி காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்துட்டு ஒரு 250 ml கண்டிப்பாக ஒரு 500 ml வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஆர்டினரியான டிசைன் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே பின்னாடி கொஞ்சம் வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட்டான கேப் இது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350, இதுவுமே சூப்பராக இருக்குது. அந்த மூடி வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ஷேக் பாட்டில்னா மில்க் பாட்டில்னு சொல்லுவாங்க, இந்த கிளாஸ் பாட்டில் வந்து 28 ருபீஸ் தான். இது வந்துட்டு 1/2 லிட்டர் ஸ்டோர் பண்ணலாம். இதை விட கம்மியாக ஒன்று இருக்குது, அது வந்து 20 ருபீஸ். அது இதுவுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் சப்போஸ் வாங்கிட்டு ஒரு மணி பிளான்ட் வைக்கணும்னா கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான், பட் இது ஏன் அவ்வளோ ரேட் எனக்கு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு வர்த்து கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி பாட்டில் தான் இது. இதில் வந்து நம்ம இந்த தேங்காயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தலைக்கு தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த கிளாஸ் பாக்ஸோட. பட் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குது தூக்குறதுக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ். இதுவுமே லோட்டஸ் மாதிரி டிசைன் இருக்குது, ரோஸ் மாதிரி டிசைன் இருக்குது, எவ்வளவோ டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக ஒரே பிரைஸ் தான், 145. ஸோ அந்த பிரைஸில் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை விடவுமே இந்த டிசைன் நல்லா தான் இருக்குது, பட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 75 தான் இருக்குது. இதுவுமே சூப்பராக இருக்குது. பட் என்ன, இந்த மூடி வந்துட்டு கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி அப்படி வைக்கிற மாதிரி தான் இருக்குது, மற்றபடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, அதாவது ஏர்டைட் கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய கிளாஸ் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுனா அவ்வளோ பெரிய ஜார் அது.
இந்த கிளாஸ் ஜார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 2 liters ஹோல்ட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜாரு, வைடுமே சரி ஹைட்டுமே சரி நல்ல ஒரு பெருசு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 298, அவ்வளோ வெயிட்டான ஜாரு. இந்த ப்ளூ கலரில் இருக்க பாட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இல்லைனா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் எப்படி யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கு, ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 198. இந்த ஜக்குமே ஃபுல் கிளாஸ் தான், இதோட ப்ரைஸ் வந்து 280. இது வந்து தண்ணிலாம் ஊற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்துட்டு ஃபலூடாக்கான கிளாஸ் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல இது என்ன டிசைனில் எதாவது என்ன பர்பஸ்க்குன்னு. இதுலேயுமே வந்துட்டு டிசைனும் இருக்குது, டிசைன் இல்லாமலும் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160, 140, 75 இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் பண்ணுற மாதிரி நிறைய இந்த கப் அண்ட் சாசர்லாம் இருக்குது, அதுலேயுமே நிறைய டிசைன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 265, 6 sets இருக்குது அதில். அப்புறம் செராமிக் பிளேட்ஸும் அந்த சைடு இருக்குது, அதனால ஃபுல்லாக ரேட்டோட கவர் பண்ண முடியல, மற்றபடி டிசைன்ஸ்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே அது பக்கத்தில் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான பிளாஸ்டிக் பவுல் தான் இது. எனக்கு இன்னமும் இதுவே ஓவர் ரேட்டாக இருக்க மாதிரி இருக்குது, 30 rupees. கிளாஸே கம்மியாக தான் இருக்குது, இந்த பிளாஸ்டிக் இன்னமும் 30 rupees இருக்குது. இதுவுமே பிளாஸ்டிக் மக்கு தான், 120 rupees போட்டிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் அந்த ரேக்கில் இருக்கிறதுனால நான் அதை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த பிளாக் கலர் பவுலு பிளேட்ஸ் இது எல்லாமே செராமிக் தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 220 rupees. ஒருவேளை நீங்கள் வீடியோ குக்கிங் சேனல் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கலர் பிளேட்ஸ் மாதிரி பிளேட்டாக பவுலான்னு தெரியல, இதுவுமே செராமிக் தான். இது வந்துட்டு கொஞ்சம் குட்டி பவுல் இது, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees இது. இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த ஃபீடிங் பாட்டில் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நிஜமாக புரியல. ஒருவேளை கொஞ்சம் ஜிகி ஜிகி நல்லா அட்ராக்டிவாக இருக்கனால குழந்தைங்க குடிக்கும் தண்ணி குடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட் பாட்டிலாம் எனக்கு தெரியல. இது அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 440, கொஞ்சம் அதிகம் தான். பட் பிராண்டட் பாட்டில்னால அவ்வளோ ப்ரைஸாக எனக்கு தெரியல, பட் ஆல் ஓவர் ஓகே தான் இந்த டிசைன். இதெல்லாம் வந்துட்டு போரோசில் பிராண்டட் ஒரு கிளாஸ். ஸோ பிராண்டட் கிளாஸ் மெட்டீரியல்ஸுமே இங்கே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பாக்ஸில் இருக்கிறதுனால இதில் எதுவுமே பேஸ் பண்ணல, ஸோ எனக்கு தெரியல ப்ரைஸ்லாம். நீங்கள் நேராக போனீங்கன்னா அதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன ஒரு சூப் பவுல் மாதிரி இருக்குது இந்த கிளாஸ் பவுல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 rupees. இதுவுமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் தான், இது செராமிக் கிடையாது. ஸோ டிசைன் பண்ண மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இது, பட் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. அதோட ப்ரைஸ் வந்துட்டு 125. இது நல்ல ஒரு வெல்கம் பிளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக் கப் தான் இது, செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே பயமாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 rupees இது. இது வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுவுமே சூப் பவுலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அது எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெருசு, அதாவது 180 rupees இது. இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இதெல்லாம் வந்துட்டு குட்டீஸ் கலெக்ஷன்ஸ் இது, அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்நாக்ஸ் பவுல், ஸ்நாக்ஸ் பிளேட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா அதில் கொடுத்துக்கலாம். மற்றபடி இதெல்லாம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் இது, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா 25 rupees. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே யூஸ் பண்ணுற பிளேட் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு நல்ல ஒரு செராமிக் பிளேட்ஸ் இதெல்லாம். இந்த சின்ன பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 rupees தான், ஆனால் இது வந்து ஃபுல் செராமிக் இது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அவ்வளோதான், இதோட நம்ம அந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த செராமிக் பிளேட்ஸ் பவுல்லாம் முடிஞ்சு. இது அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன் இது, அதாவது நிறைய செராமிக் காஃபி மக்ஸ் இருக்கும், இல்லை நிறைய உப்பு ஜாடி, இந்த ஊறுகாய் ஜாடி இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம் இந்த இடத்துல. அதுவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் காமிக்கிறேன், முறவர் முக்கால்வாசி டிசைன்ஸ் எடுத்து காமிக்கிறேன். இந்த காஃபி மக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிசைனாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப லைட் கலரில் இருக்குது, ரொம்ப டார்க்காக இல்லாமல் எல்லாமே ரொம்ப லைட் கலர் தான், ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44 rupees, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் நார்மலாக நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான். இதுலேயுமே இந்த லைட் கலர்ஸ்லாம் செம பக்காவாக இருக்குது. இது வந்துட்டு அதை விட கொஞ்சம் பெரிய மக் இது, உள்ளே வந்துட்டு ஒயிட் கலர், வெளில வந்துட்டு எல்லா கலர்ஸுமே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 rupees இது. இதுவுமே கொஞ்சம் கம்மி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கப்பலாக இருக்கீங்களா, ஒரு ஃபேமிலிஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேம் கலரில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கலர் கலராகவும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு ஜாலிலாம் பார்த்தீங்கன்னா இது செராமிக் தான், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பழைய மாடல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 rupees இது. இது கொஞ்சம் பெருசு தான். இந்த சின்ன கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதோட ப்ரைஸ் வந்துட்டு 65 போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. இந்த செராமிக் ஜாடி செட் ஆஃப் 3 வந்துட்டு 216 போட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு கீழே அந்த பிளேட்டு ஹோல்டர் மாதிரி ஒன்று வருது, 3 bowls நீங்கள் சேர்த்து அதிலே வச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு உப்பு, இல்லைனா பெப்பர் கூட கொஞ்சம் ஊறுகாய், இந்த மாதிரி 3 சேர்த்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய உப்பு ஜாடி, இல்லை நீங்கள் ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாமே செம்ம டிசைனில் இருக்குது. இது வந்துட்டு ஃப்ளவர் வாஸ் நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குது, செம்ம வெயிட், என தூக்கவே முடியல. டிசைனுமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 240 rupees இது.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெஷரிங் ஸ்பூன். இது இதெல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான். இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய சைஸும் இருக்கு. ஸோ நம்ம குட்டி குட்டி ஸ்பூனா இருக்கிறது எல்லாமே ஒரு செட் ஆஃப் 13 இருக்கு. அதோட கொஞ்சம் பெரிய கப், இந்த 1 கப் 1/2 கப் மெஷர்மெண்ட் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே 80 ரூபீஸ்னு இருக்கு. இது வந்துட்டு இன்னொரு மெஷர்மெண்ட், இது பட் இதுவும் மெஷரிங் ஸ்பூன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ். இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் லோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுற மாதிரி மக்லாம் பார்த்தீங்கன்னா 65 ரூபீஸ் தான். இது இதுவுமே சூப்பராக இருக்கு. இந்த கப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம மண் சட்டிலாம் டிசைன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பெயிண்டிங். இது உள்ளே வந்துட்டு ஒரு சிலது கலர் இருக்கு, இன்னொன்று வந்துட்டு ரெண்டுமே ஒரே கலர்ல இருக்கு. இந்த காஃபின்னு போட்டிருக்கு, இதுல டீன்னு ஒரு கப்பில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வாங்கி போய் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப பெரிய உப்புஜாடி. இது இதோட ப்ரைஸ் வந்து 290 போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஏமா சின்னதாக இருக்கான்னு தெரியல, பட் நேராக பார்க்கும்போது தெரியுது இது ரொம்ப பெருசாக இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸில் மக் பார்த்தீங்கன்னா 45 ரூபீஸ் இருக்கு. இதுவும் செராமிக் தான், இதுவுமே க்யூட்டாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதுலேயுமே நிறைய செட்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் தெளிச்ச மாதிரி ஒரு டிசைன் இருக்குங்க, அதுவுமே சூப்பராக இருக்கு. அது 45 ரூபீஸ் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு ஸ்மைலி மக் இருக்கு, இது வந்துட்டு 65 ரூபீஸ். அதுவுமே க்யூட்டாக இருக்கு, பட் என்ன வாய் மட்டும் கொஞ்சம் ஜோக்கர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு மல்டி பர்பஸ் ஹேண்ட்பேக்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஜிப்பும் கிடையாது, நீங்கள் எதை வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260, 200, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே இருக்கு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இந்த செராமிக் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே முடிஞ்சு, இதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஸோ வீட்டுக்கு தேவையான மற்ற திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. மேட் இருக்கு, ஃப்ளோர் மேட் வந்துட்டு எத்தனையோ டிசைன்ஸில் இருக்கு. அதே மாதிரி கீ ஹோல்டர் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு டேபிள் மேலே ஃப்ரூட் வைக்கிற பவுல் பண்ணி அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டீ கப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பேட் எல்லாமே 65 ரூபீஸ், 40 ரூபீஸ் இந்த மாதிரி கம்மியாகவும் இருக்கு. அதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் வேணும், அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு. இந்த மாதிரி சாப்பிங் பேட்லாம் பார்த்தீங்கன்னா 140 ரூபீஸ். இது வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் நினைக்கிறேன், இதை விட ஒரு பெரிய சைஸ் இருக்கு, அது வந்துட்டு 165. உடனில் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்கும் சேர்த்துமே கட் ஆகும். ஸோ அதுலேயுமே சின்ன சின்ன பீசஸ்லாம் போகிறதே நமக்கு தெரியாது. பட் ஆனால் உடனில் வந்துட்டு 120, 160 இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா 220 ரூபீஸ்னு இருக்கு. அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி கிளாஸை பார்த்துட்டு இந்த பிளாஸ்டிக் பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடுத்து இந்த பெடிக்யூர் பண்ணுற ப்ரஷ்லாம் பார்த்தீங்கன்னா 35 ரூபீஸ் தான். இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, கீழே அந்த கிளென்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து 35 ரூபீஸ் தான். அது ரொம்ப கம்மி தான். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஒரு ஸ்க்ரப்பிங் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த வால் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கீ ஹோல்ட் பண்ணுறலாம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு செட்டாக ஃபுல் கவர்லேயே இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65. அது மொத்தமே 12 பீஸ் இருக்குது அதில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பீலர். இது இதோட ப்ரைஸ் வந்து 15 ரூபீஸ் தான். எல்லா கலர்ஸுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் சிங்கிள் யூஸ் தான், இதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மோதகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்க மோல்டு இது. ஸோ இதுலேயே வந்துட்டு சமோசா மாதிரி இருக்குது, அதில் நிறைய ஃப்ளவர் ஷேப் இருக்குது, சோமாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் மோல்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ், 15 ருபீஸ், 20 ருபீஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல தான் இருக்குது. அப்புறம் மற்றபடி இந்த குல்ஃபிலாம் செய்வோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி சின்ன மோல்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த மோதக்லாம் இருக்குது, சமோசா செய்கிறது இந்த மாதிரி அச்சுலாம் அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதுலேயுமே ஒரு சில நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுல நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிட்டு போகிறேன். இது வந்துட்டு டவல் ஹோல்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். அதுலேயுமே நிறைய கலர்ஸில் இருக்குது. இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிலிக்கான் ப்ரஷ் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான். ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் இது. அடுத்து இந்த நெயில் கட்டர்ஸ்லாமே இருக்குது, எல்லா சைஸ்லையுமே இருக்குது, குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அதோட ப்ரைஸ்லாம் 38, 30, 40 இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருக்குது. இது வந்துட்டு சிலிக்கான்லேயே வர ஐஸ்கிரீம் மோல்டு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, நம்ம ஃப்ரிட்ஜில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த எஸ்கோக்கு வந்து ஒரு 5 பீஸ் இருக்குது உள்ள, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் இது. நம்ம கிச்சன் கண்டிப்பாக தேவைப்படும் டவல் ஹேங் பண்ணிக்கலாம், வர ஸ்பூன் இல்லைன்னா நம்ம நான்ஸ்டிக் தோசை தவா இந்த மாதிரி எதுனாலும் நம்ம அதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி இந்த ஸ்ப்ரே பாட்டிலாம் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அப்புறம் இந்த யூசன் த்ரோ பிளேட்ஸ் இருக்குது, யூசன் த்ரோ கப் இருக்குது. அப்புறம் ஏர்டைட் பாக்ஸ்லாம் நிறைய இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது அந்த பக்கம். ஸோ அப்படியே அதை தாண்டி இந்த இடத்துல சில்வர் வந்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல அந்தளவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் ப்ரைஸாக இந்த சில்வர் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 90 ரூபீஸ் தான் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம். பட் குவாலிட்டின்னு பார்க்குற அளவுக்கு எனக்கு இதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இந்த குவாலிட்டி எல்லாமே. பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ப்ரைஸுமே ஓரளவுக்கு நார்மல் ப்ரைஸாக தான் இருக்குது.
இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் சேர்ந்து வந்திருக்கு தான். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 560, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் இது. அதே மாதிரி ஆர்டிட்டான கேப்னு கேட்டால் கண்டிப்பாக ஆர்டிட்டான கேப் தான். மற்றபடி இதுவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பட் அவுட்டர் மட்டும் ஒரு மாதிரி காப்பரில் கொடுத்துருக்காங்க, உள்ளே பார்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதான் சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே. அப்புறம் இந்த குட்டி குட்டி காஃபி மக் எல்லாம் பார்த்தீங்கன்னா 155 ருபீஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, 160 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக பிராஸ் மெட்டல் கிடையாது, இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஏன்னா இதுவுமே மேலே அவுட்டரில் மட்டும்தான் கலர் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ அதாண்டி பார்த்தீங்கன்னா இதுவரை நிறைய அண்டாலாம் இருக்குது, பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்குது இங்கே. அப்புறம் நைஃபு, மேஷர், இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேட் ஹோல்டர் இது. ஸோ அதையும் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மினியேச்சர்லையுமே இந்த சீவல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். பின்னாடி மேக்னெட் இருக்குதுனால லைனாக அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு உட்டன் ஹேண்டிலோட மேஷர் இது. இந்த விஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் இது. இது சூப்பராக இருக்குது, ஏன்னா இந்த வயர் வந்துட்டு செம்ம கிளாஸாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது, காப்பர் ஐட்டம்ஸ் இருக்குது, காப்பர் அந்த ஜக்குலேருந்து வாட்டர் பாட்டில் தவளைலாம் இருக்குது, பெரிய பெரிய தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பாத்திரம்லாம் இருக்குது. அப்புறம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்லேயும் சரி அலுமினியும் சரி இந்த ஓடிஜிக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. அதாவது பேக் பண்ணுறதுக்கு கேக்கு, பீட்ஸா, பிரெட்டு இந்த மாதிரி செய்யுது, கப் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேக் மோல்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, 225 போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கேக் எடுத்துக்கலாம். நம்ம இப்படி அடியில் வந்து எதுவுமே நம்ம இதெல்லாம் க்ரீஸ் பண்ண தேவையில்ல, ஆயில் இல்லை, பட்டர் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படியே அழகாக நான் கேக் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை இது வந்துட்டு பிரெட் மோல்டு இது, அதுலேயும் வந்துட்டு கலரும் இருக்குது, கலர் இல்லாமல் வெறும் பிளாக்ல அலுமினியம்லேயும் இருக்குது, நான்ஸ்டிக்லையும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120-130 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நிறைய கடாய் வெரைட்டிஸ் இருக்குது, நான்ஸ்டிக் கடாய், அலுமினியம், இண்டோலியம், இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸுமே கடாய் இருக்குது. ஸோ எனக்கு இந்த கடாய் ஐட்டம்ஸ் வந்து நான் போன தடவை போனப்போ ரொம்பவே கம்மியாக இருந்தது, இந்த தடவை போனப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது, அதான் இந்த கடாய் ஐட்டம்ஸில் மட்டும் சொல்கிறேன். அதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த உட்டன் இந்த மத்துலாம் இருக்குது, இந்த சாப்பிங் போர்டு, அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி கட்டை இருக்கு, இண்டோலியம் தோசைக்கல், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான பிரைஸ் தான். அப்புறம் வந்துட்டு இங்க இரும்புக்குன்னே ஒரு தனி செக்ஷனே இருக்கு, இரும்புல கடாய் இருக்கு, இரும்பு தோசைக்கல் இருக்கு, குழிப்பணியாரம், ஆப்பச்சட்டி, இது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி இந்த ஒரு சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஓடிஜி, அப்புறம் வந்துட்டு மிக்ஸி இருக்குது, இந்த கேஸ் ஸ்டவ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பிராஸில் வந்துட்டு ஹோம் டெக்கர் திங்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம், ரேட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு முன்னாடி சொன்ன இந்த கிளாஸ் செராமிக்ஸ்லாம் நீங்கள் கண்ணை மூட்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏன்னா உண்மையிலே ரொம்ப கம்மி. அதே மாதிரி டிசைன்ஸுமே எக்கச்சக்க டிசைன்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இதையும் தாண்டி இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு செக்ஷன் கவர் பண்ணோம், அது என்னென்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ். அங்கே வந்துட்டு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு டிசைன்ஸ் இருக்குது, அதே மாதிரி அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஸ்டெட்டு, பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ இதோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.